கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே இசைஞரின் பணிவான நமஸ்காரங்கள். வாரப்பலன் 5/8/2024 11/8/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரைகின்றதை பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க கடகத்தில் புதனும் சூரியனும் இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கர பகவான் சிம்மத்திலும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலும் மீனத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம் அதாவது கடக ராசி தன்னுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பித்து துலா ராசி நாலாம் இடத்தில் அதாவது தன்னுடைய ராசிக்கு நாலாம் இடமான துலாத்தில் சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார். இதனால் பார்த்தாலேயானால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத ஒரு ஒரு ராசிக்காகவும் பார்க்கலாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் 7ஆம் தேதி அன்னைக்கு ஆடி பூரம் திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழின்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் பிறந்த தினம் இந்த ஆடி பூரம் நாச்சியார் திருமொழி திருப்பாவை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வைணவ சம்பிரதாயத்துக்கு பெரிய விஷயமாக கொடுத்துருக்கக்கூடியவர். ஸ்ரீவல்லிபுத்தூரில் ரொம்பவும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கும். அதற்கு அடுத்த நாள் 8ஆம் தேதி பார்த்தாலேயானால் ஆடி தபஸ் கோமதி அம்மன் சங்கர நாராயணன் திருக்கோவில் சங்கரன் கோவில் ஊசி முனையில் தவம் பண்ணி சங்கரனையும் நாராயணனையும் ஒரு சேர பார்க்கணுன்றதுனால பார்த்து கோமதி அம்மனாக வந்து சிவனை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஆடி தபஸில் வந்து ஒரு 108 பிரதட்சிணம் பண்ணுவாங்க. அதுவும் வந்து ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடு அதாவது கஷ்டங்கள் நீங்கக்கூடியது. இந்த 108 பிரதட்சிணம் பண்ணுறதன் மூலியமாக கஷ்டங்கள் நீங்கிறது, அதை தவிர பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் போகும், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம், எல்லா விதமான சௌபாகியங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக சஷ்டி விரதம் அது வந்து 10ஆம் தேதி அன்னைக்கு வருது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் முருகனுக்கு ஏற்றது ஒரு பெரிய விசேஷம். முருகனுக்கு வேண்டிட்டு சஷ்டி விரதம் இருப்பாங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டமாகும், அதாவது வெல்றதுக்காகும். அதை தவிர எந்த ஒரு கஷ்டங்களை விட்டு வெளியில் போவதற்காகவும் குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காகவும் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது. இது வந்து ஒரு வருஷ காலம் அதாவது 52 வாரம் 58 வாரம் அந்த மாதிரியான விசேஷங்களில் இருப்பாங்க. சரி, இந்த வாரம் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலேனா தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்ல ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்ததேனால் சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நெல் இல்லைன்னா பச்சரிசி வந்து தானமாக கொடுத்துட்டு போங்க, உங்களால் முடிஞ்சது. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசிக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போய் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ண. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக 5/8/2024 11/8/2024 வரை உண்டான காலங்கள் என்னென்ன பலன் அப்படின்றது. கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல விசேஷம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ஏற்றம் இருக்கும். உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக 2வது திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 11ஆம் இடத்தில் 12ஆம் அதிபதி இருக்கிறதுனால செலவுகள் அற்றத்தன்மை இருக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவியிலேயே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா சுக்கர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிற 2ஆம் அதிபதியே 12ஆம் இடத்தில் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். அதாவது எதிர்பாலினத்தவருக்குன்னு கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறதுனால அதாவது தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் விற்று சொத்தினுடைய பகுதி அதாவது சொத்தினுடைய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நல்ல ஒரு ஏற்றமான உடல்நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 5/8/2024 11/8/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. 5ஆம் தேதி மாலை 4:30 வரலும் வந்து ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சூரியனோட சம்பந்தம் அப்படின்றதுனால தனித்துவம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது.
அது 11 இடத்தில் புதனும் இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். இன்ஜினியர்ஸாக இருக்கிறவங்களுக்கு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இது இசை பண்ணுறவங்க, அதாவது பாட்டு அல்லாத இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துல சந்திரபகவான் போகிறார். பரிவர்த்தனை யோகம் அமையிறது சூரியனுக்கும் சந்திரனுக்கும், அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். 12 அதிபதி 12 இடத்துலையும் 11 அதிபதி 11 இடத்துலையும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 8 அதிகாலை 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் வரும், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, திடீர் பணவரவு வரும், லாபங்கள் அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் லாபங்கள் இருக்கும், அதை தவிர செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். தொழிலில் திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே சந்திரபகவான் வரார், அதாவது 8 காலையிலிருந்து 10 மாலை 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் வரும். ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் புதபகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுக்கு சமமாக இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நிச்சயம் ஒரு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் நல்லபடியான மதிப்பெண்களும் மதிப்பெண்களும் வெற்றியும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிராளிகளே அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள், எதிராளிகளே இல்லாத அளவுக்கு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2 இடத்துல சந்திரபகவான் போகிறார். 10 மாலையிலிருந்து 13 காலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல சுபத்துவம், அதாவது 2 இடத்துல சந்திரபகவான் இருக்கிறது வளர்பிறை சந்திரனாக இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். வளர்பிறை சந்திரன் வந்து ஒரு சுபருன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும். 11 அதிபதி 2 இடத்துல இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, லாபத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ் இந்த மாதிரியான இதில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆடிட்டிங்கில் இருக்கிறவர்களுக்கு திடீர் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கன்னியாராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு வந்து சேரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.